பேபி ஃபுட் சார்ட்டா கூகுள் ஷீட்ல, அதாவது ஃபார்ம் கிரீட்டிங்ஸ், வெல்கம் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வீடியோக்குள்ளே உங்களே அன்புடன் வரவேற்கிறது உங்கள் ராகவி. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து என்கிட்ட ஒரு 2-3 பேர் தொடர்ந்து ரிக்வஸ்ட் கேட்ட ஒரு வீடியோ தாங்க, பேபி ஃபுட் பிளான். இதை வந்து நான் வந்து ஒரு பேபி ஃபுட் சார்ட்டாக கூகுள் ஷீட்டில், அதாவது என்கிட்ட இருக்கிற ஷீட்டை உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஷீட்டில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை நான் ஸ்பீடாக போகிறேன் அப்படின் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஷீட்டோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிற அந்த ஃபுட் சார்ட்டை வந்து நீங்களுமே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து யாருக்கான வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக குழந்தை பிறந்து இருக்கிற நம்மளோட நியூ மாமிஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா, வரப்போகிற உங்கள் குழந்தைக்காக நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் அப்படின்னு தேடுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒருவேளை ஜென்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க டக்குன்னு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் அதை தெரிஞ்சிக்கலாம். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபுட் சார்ட்டை உங்ககிட்ட அந்த எக்ஸல் ஷீட்டை நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வந்து நான் என்னோட குழந்தைங்களுக்கு ஒரு 6 அப்புறமாவே குழந்தைங்களுக்கு சாலிட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிடுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அப்படியே டம்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த ஃபுட்டு நம்ம பேபிக்கு செட் ஆகுதா, இந்த ஃபுட்டு செட் ஆகாமல் அலர்ஜி ஆகுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கணும் உங்கள் குழந்தைகிட்ட. அதுக்கப்புறம் ஓகே செட் ஆகுது, அவனுக்கு வந்து எந்த விதமான ஒரு அலர்ஜி ஆகலை, சைட் எஃபெக்ட் ஆகலை அப்படின்னா, லூஸ் மோஷன் ஆகிறதோ இல்லை வாமிட் எடுக்கிறதோ இல்லை ஜீர்ணமாகாம போகிறதோ, அந்த மாதிரி புளிப்பு மாந்தி மாதிரிலாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு, எந்த ஃப்ரூட் எந்த வெஜிடபிள் உங்கள் குழந்தைக்கு செட் ஆகுது, ஃபீவர் உண்டாக்கிடுதா கோல்டு உண்டாக்கிடுதா அப்படின்றதெல்லாம் செட் பண்ணிட்டு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபுட் சார்ட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பட் இது நான் என் 2 பசங்களுக்குமே யூஸ் பண்ணதுங்க. ஸோ இந்த 2 பசங்களுக்குமே வந்து இதை கொடுக்க ஆரம்பித்து அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் வரல, நல்லா தான் வளர்ந்தானுங்க. இதெல்லாமே வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, தாராளமாக நீங்கள் யோசிக்காமல் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு தடவை உங்கள் பீடியாட்ரிக் கிட்ட, அதாவது உங்கள் பேபி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கு எது கொடுக்குறா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கொடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ஃபுட் சார்ட்டை பார்த்துடலாம். என் பசங்களுக்கு நான் என்ன ஃபுட் சார்ட் ஃபாலோ பண்ணோம் அதை வந்து இந்த ஷீட்டில் போட்டு வச்சுருக்கேங்க. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் ஷீட் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது நம்மளோட ப்ரொவிஷன் பட்ஜெட் வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போ நான் காமிக்கிற இந்த ஷீட்டோட லிங்க்குமே உங்களுக்கு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 7 to 18 மந்த்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக 24 மந்த்ஸ், அதாவது 2 வயசு வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே 6 போடாமல் ஏன் 7 மந்த்ஸ்னு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6th மந்த் தான் நம்ம ஃபஸ்ட்டு சாலிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது நீங்கள் இப்போ நான் லிஸ்ட்டில் போட்டிருக்க எல்லா ஐட்டமும் ஒவ்வொரு நாள் கேப் விட்டு ஒரு நாளும் கொடுத்து கொடுத்து உங்கள் குழந்தைக்கு எந்த ஃபுட்டு செட் ஆகுது, எந்த ஃபுட்டு செட் ஆகலை, எது அலர்ஜி ஆகுது அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 7th மந்த்லேருந்து தைரியமாக தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் 7 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா டேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். அடுத்து செகண்ட் பி காலமில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 7:30 மணிக்கு முன்னாடியே குழந்தை எழுந்திருச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 2 வயசு வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாங்க. அதில் இருக்கிற சத்து வேறு எதுலுமே கிடையாது. ஒருவேளை 1 வயசுக்கெலாம் தாய்ப்பால் நின்றுச்சு ஃபார்முலா மில்க் அப்படின்னா பேக்கெட் பாலியோ இல்லை மாட்டு பாலியோ, அதை தான் நான் ஃபார்முலா மில்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மாட்டுப்பாலை 1 வயசு வரைக்கும் கொடுக்காதீங்க, தவிர்த்துருங்க அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வேறு வழி இல்லைன்றப்ப என்ன பண்ணுறது, அதுதான் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்குறவங்க நல்ல தண்ணி நிறைய கலந்து பாலில் கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ 7:30 மணிக்கு முன்னாடி எழுந்துக்கிறாங்கன்னா கம்பல்சரி எல்லா நாளுமே பால் தாங்க. அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவோம் சி காலமில். ஸோ அது பார்த்தீங்கன்னா 8 to 9:30 அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த டைம்குள்ளே உங்கள் குழந்தை மூச்சிருந்தால் எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த டிஃபன் ஐட்டமாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா குழந்தை தூங்கட்டும்னு விட்டுருங்க. ஸோ தூக்கம் தான் குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்ல ஆரோக்கியமான ஒன்று, அதனால தூங்குற குழந்தையை எழுப்பி சாப்பாடு கொடுக்காதீங்க. 8 to 9:30 சண்டே அன்னைக்கு என்ன போட்டிருக்கேன்னா வேக வச்ச ஆப்பிளுங்க, ஒரு ஆப்பிளை 2 துண்டாக கட் பண்ணி இட்லி குக்கரில் தண்ணி விட்டுட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு வச்சிங்கன்னா ஒரு 10 ஸ்பூன்லேயே நீங்கள் எடுத்து வழித்து கொடுக்குற மாதிரி வந்துடும். ஸோ எல்லா ஃபுட்டுமே சாலிடாக இருக்கக்கூடாதுங்க, நல்ல பியூரியாக ஆக்கி எல்லாம் அரைச்சி அந்த மாதிரி கொடுக்க பழகுங்க. 1 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் சாலிட்ஸ் வந்து முழுசாக கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சண்டே அன்னைக்கு ஆப்பிள் போட்டு
போட்டிருக்கேன். மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பனானாவை பியூரி மாதிரி செஞ்சு கொடுங்க. அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சீசனுக்கு என்ன பழம்லாம் விற்குதோ அந்த மாதிரி எல்லா பழங்களுமே குழந்தைங்க கொடுக்க பழகுங்க. இந்த வயசில் பழகுனீங்கன்னா தான் அவங்களுக்கு பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமா அடம் பிடிக்காம புடியோதம் பிடிக்காம ஒதுக்காமல் எல்லா பழத்தையும் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி பழம் கிடைக்கலன்ற பார்த்து நீங்கள் இட்லி கொடுத்துக்கலாம். அப்புறம் வெனஸ்டே அன்னைக்கு ரவை வந்து கம்பல்சரி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணுங்க. ஸோ அதனால் ரவையில் ஏதாவது ஒரு ஐட்டம், அதாவது ஸ்டீம்டாக இருக்கணுங்க, கிச்சடி மாதிரி செய்யுங்க, இல்லை ரவை உப்புமா மாதிரி செய்யுங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரி செய்யக்கூடாது, நல்லா குழைய அப்படி எடுத்து வாயில் வச்சு அல்வா மாதிரி இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வேளக்கிழமை அன்னைக்கு சுரக்காய் பாட்டில் கார்டு அது வந்து ரொம்ப நல்லதுங்க, அதனால் அந்த பியூரியை வந்து கொடுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்பினாச் பாலக் இருக்கு இல்லையா, அதை வந்து பியூரியாக்கி கொடுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சக்கரவள்ளிக்கிழங்கோ மரவள்ளிக்கிழங்கோ பியூரியாக கொடுக்கலாம், இல்லை வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தீங்கனாலும் சரி, பட் ரொம்ப நல்லது, அதனால் சேர்த்துக்கோங்க. அடுத்து 11:30 to 12, ஸோ இந்த 9:30 to 11 லஞ்சுக்கும் நடுவில் ரொம்ப டைம் கேப் அதிகமாயிடுங்க. பெரியவங்களா இருந்தால் பரவாயில்ல, பசங்களாக இருக்கும் போது கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும். அதனால தாய்ப்பால் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா கம்பல்சரியாக தாய்ப்பால் கொடுங்க, ரொம்ப நல்லது. ஃபார்முலா மில்க் கொடுக்குறவங்க மட்டும் இந்த காலமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் வந்து பொட்டுக்கல்லையே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துருங்க, வெறும் வானல்ல அதை பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க, அதில் பாலை கலந்து கொடுங்க. ஒரு நாள் ராகி கஞ்சி வடிகட்டி அது கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு நாள் நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க இல்லையா அந்த கஞ்சி கொடுங்க, அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு நாள் வந்து பச்சைப்பயிரை வந்து வெறும் வானல்லையே ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க, அதில் பால் கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கோதுமையை கூட நல்லா வெறும் வானலில் வறுத்து பவுடர் ஆக்கிட்டோ, இல்லை கோதுமை மாவை கூட வானலில் வறுத்து பவுடர் ஆக்கிட்டு அதை பாலில் கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த 1 to 2 கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வேக வச்சு பீட்ரூட் கொடுக்கலாம். அப்புறம் கர்ட் ரைஸை கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாளாவது கொடுக்கறதுக்கு பழகுங்க, ஏன்னா தயிரில் நிறைய நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது, குழந்தைங்களோட வயிற்றை வந்து க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நாள் மிளகு ஜீரகத்தூள் போட்டு கீரை எதையாவது ஒன்று கூட சேர்த்து வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். அண்ட் ஒரு நாள் வந்து வேறு ஏதாவது காய்கறிகள் மீந்த காய்கறிகள் இருக்குன்னா எல்லாமே ஒவ்வொரு துண்டு கட் பண்ணி போட்டு அதை வேக வச்சு கொடுக்கலாம். ஒரு நாள் கம்பல்சரியாக வந்து ரசம் சாதம் நல்லா மசிச்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா சாப்பாடு கூடயுமே வீட்டில் செஞ்ச நெய்யாக இருந்ததுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம், கடை நெய்னா அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டில் நெய் எப்படி காய்ச்சணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்து ஈவினிங் நம்ம டீ காஃபி குடிக்கிற டைமுக்கு பசங்களுக்கும் கம்பல்சரியாக தாய்ப்பாலோ இல்லை வீட்டில் கொடுக்குற பாலோ கம்பல்சரி அந்த 4 to 5 கொடுத்துருங்க. அடுத்து 7 to 7:30 பசங்களுக்கான சாப்பாடு வேலையை முடிச்சிடணுங்க நைட்டில், ஏன்னா பசங்களுக்கு வந்து ஜீரணத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால அவங்க தூங்க போகிறதுக்கு ஒரு 3-4 முன்னாடியே நம்ம சாப்பாடு கொடுத்துடணும். அதனால 7 to 7:30 இட்லி ரவை பால் சாதம் இந்த மாதிரி வேக வச்ச சாப்பாடுங்களா இருக்கு இல்லையா, அதாவது இடியாப்பம் ஆப்பம் இட்லி இதெல்லாம் வந்து வேக்காட்டில் காமிச்ச சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம்லாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது 7:30 கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா தூங்குற நேரத்துக்கு திருப்பி தாய்ப்பாலோ இல்லை வேறு ஏதாவது பாலோ கூட நீங்கள் கொடுத்து குழந்தைங்களை தூங்க வச்சிடலாம். ஸோ நான் ஷேர் பண்ண ஃபுட் சார்ட்டை பார்த்தீங்கல்ல, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட, அதாவது பீடியாட்ரிக் டாக்டர் இருக்காங்க இல்லையா, உங்கள் பேபிக்கு நீங்கள் பார்க்குற டாக்டர் கிட்ட ஒரு தடவை அந்த ஃபுட் சார்ட்டை வந்து காமிங்க, நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு. அவங்க ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைக்கும் அலர்ஜிலாம் ஆகாமல் செட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ஃபுட் சார்ட்டை வந்து 1.5-2 வரைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு கன்யூ பண்ணலாங்க. நான் என் பசங்களுக்கு அதை தாங்க கொடுத்தேன். என் பசங்களை பார்த்தீங்கன்னா சப்பியாக ஹெல்த்தியாக குண்டாலாம் இருக்க மாட்டாங்க, பட் ஒல்லியாக இருந்தாலும் போன் வெயிட்டாக இருப்பாங்க. அந்த ஏஜுக்கு என்ன வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு வருவாங்க. அண்ட் மெயின் டக்குன்னு சளி ஜோரம் இந்த மாதிரிலாம் நம்ம பசங்களுக்கு டக்குன்னு எதுவுமே ஒன்று வராமல் இருக்கணும். ஸோ இம்யூனிட்டி அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணோம்னா பழம் காய் இது எல்லாமே அதாவது மில்லட்ஸ் இது எல்லாமே ரெகுலராக நம்ம பசங்களோட சாப்பாட்டில் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து பழகணும்னா தான் பெரியவங்களானதுக்கு அப்புறமா அவங்களும் அடம் பிடிக்காமல் நம்ம கொடுக்கறத வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஸோ இதை வந்து அந்த சாலிட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்டேஜ்லேருந்தே இதோட டேஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு நம்ம பழகி விட்டுறணும். அப்படி நான் பிளான் பண்ணி தான் நான் எல்லாத்தையுமே 1 by 1 அப்போத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இப்போ நான் சொன்ன ஐட்டம்லாம் கூட ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைனா எல்லாமே நல்லா மசிச்சு அரைச்சி அந்த மாதிரி கொடுங்க. ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1 to 10
அரைச்சி ஒன்று பதிமா மசிச்சு அப்படி கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு 1.5 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பல்லெல்லாம் வந்துடும், அதனால் கொஞ்சம் கடிச்சு பழகு அப்படின்ற மாதிரி கொடுங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் என்னை கேட்கவே நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண ஃபுட் சார்ட் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க, அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. வேறு ஏதாவது இது கூட ஆட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது இதுலேருந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து விடைபெற்று அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலையோ இல்லை வ்ளாக்லேயோ உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you soon.